गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नाम वहपे आरुल पुद पाकप तिरवर तिरकुरल नहीं चुपे अधिकानी वन सरिया இந்த வகுப்புல நமக்கு சில அதிகாரங்கள்ல இருந்து சில குறள்கள் கொடுத்திருக்காங்க அத தான் நம்ம இங்க பார்க்க போறோம் சரியா இப்ப பாத்தீங்க அப்படினா திருக்குறள் புல்லறிவாண்மை சரியா புல்லறிவாண்மை அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அறிவாண்மையை பத்தி இந்த அதிகாரம் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் குறள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஏவவும் செய்களான் தான் தேரான் அவ்வுயி போம் அளவும் ஓர் நோய் ஏவவும் செய்களான் ஏவமும் அப்படினா சொன்னாலும் செய்யாதவங்க அது வந்து சிலர் வந்து சொல் புத்தி இருக்கும் சுய புத்தி இருக்கும் நம்ம பெரியவங்க வீட்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க யாரா சொன்னாதான் செய்வாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சுயமாவே செய்வாங்க அப்படி சொல் புத்தி சுய புத்தின் ரெண்டு புத்தி இருக்கு சொன்னாலும் செய்யாம தான் தேரான் தானாவும் செய்யாம அவ்வுயிர் அப்படி இருக்கிறவங்களுடைய உயிர் என்ன சொல்லிருக்காங்க போகும் அளவும் ஒரு நோய் அவங்களுக்கு அது வந்து உயிர் போற வரைக்கும் அது ஒரு நோய் தான் அப்படினு சொல்லிருக்காங்க சரியா புரிஞ்சா ஏவவும் செய்களான் தான் தேரான் பிறர் சொல்லியும் செய்யாம தானாவும் செய்யாம இருக்கிறவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு நோய் தான் அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு காணாதான் காட்டுவான் தான் காணான் அறிவு இல்லாதவனுக்கு அறிவுரை சொல்றவங்க அறிவு இல்லாதவங்களாக மாறிடுவாங்க அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க காணாதான்னா அறிவு இல்லாதவனுக்கு காட்டுவான் அறிவுரை சொல்லக்கூடியவன் தான் காணான் தானும் அறிவில்லாதவனா ஒருத்தனா மாறிடுவான் காணாதான் அப்படி அறிவு இல்லாதவன் கண்டானாம் அவனுக்கு தெரிஞ்ச அளவுல தான் கண்டவாறு அறிவுடையனாக தோன்றுவான் அவனுக்கு சில தெரிஞ்ச விஷயங்களை செய்து அவன் ஒரு அறிவாளியா திகழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அதிகாரம் இகல் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அதாவது இன்பத்திலேயே சிறந்த இன்பம் என்ன அப்படின்னா துன்பத்துள் துன்பம் கெடின் துன்பத்தில் தன்னோட மனக்கசப்பு மோசமான மனக்கசப்புன்ற அதாவது நம்ம இப்போ துன்பமாகவே இருக்கோம் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்றக்காக எப்போ பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்கிறது ஒரு சிரிக்க கூட யோசிக்கிறது அந்த மாதிரி இருப்போம் ஸோ துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் மனக்கசப்பு அதாவது மனசு ஃபுல்லாக என்னது ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிற அதுதான் துன்பத்திலேயே பெரிய துன்பம் அந்த துன்பம் இல்லாட்டினா இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் இன்பத்திலே சிறந்த இன்பம் பெற்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குடிமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் அதாவது அடுக்கடுக்கா அதாவது நிறைய பொருள் சேர்த்தாலும் குடி பிறந்தார் நல்ல குடியில் பிறந்தவங்க குன்றுவ செய்தல் இலர் தகாத செயலை செய்ய மாட்டாங்க என்னதான் நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருந்தாலும் அவங்க அந்த ஒழுக்கமான குடியில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தவறே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நானுடைமை அடுத்து உங்களுக்கு சான்றாண்மை கொடுத்துருக்காங்க சரியா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிற மூணு குறளையும் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து மனப்பாட செய்யும் சரியா குடிமையில் இருக்கிறதும் மனப்பாட செய்யும் நானுடைமையில் இருக்கிறதும் மனப்பாட செய்யுள் சரியா இப்போ பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயினும் அறம் நாணத்தக்கது உடைத்து பிறர் விற்கப்படக்கூடிய செயலை செய்து தான் நானான் தான் வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு வெக்கமும் படலை அப்படின்னா ஆயின் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னா அறம் நாணத்தக்கது உடைத்து அவனை விட்டு அறமானது என்ன பண்ணுமா வெக்கப்பட்டு அவனை விட்டு விலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா பிறர் நாணத்தக்கது பிறர் விற்கப்பட
கூடிய செயல்களை தான் நானான். தான் வந்து அதை வெட்கப்படாமல் அந்த செயலை, பழிக்கு காரணமான செயலை செஞ்சாங்க அப்படின்னா அறமானத்தக்கது. அப்படியே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அறமானது அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு வெட்கப்பட்டு அவங்கள விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது சான்றாண்மை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண். இதில் பார்த்தீங்கன்னா ஏகாதேச உருவக அணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகாதேச உருவணினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏகாதேச உருவணி அப்படின்றது, இப்போ கவிஞர் இருக்கார் புலவர், இப்போ ஒரு செய்யில் பாடுறாரா, அவர் வந்து உன்னோட ஒன்று தொடர்பு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு உவமையை சொல்லியிருப்பார், ஒரு உருவகத்தை சொல்லியிருப்பார். ஆனால் அவர் எதுக்காக சொன்னாரோ, மற்ற ஒன்றுக்கு ஏதாவது ஒன்றுக்கு உவமையை சொல்லாமல் உருவகம் செய்யாமல் இருந்தார்னு, அதுதான் ஏகாதேச உருவக அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது புலவர் வந்து ஒரு செய்யில்ல, இப்போ அன்பு பிறரிடம் அன்பும், நான் பழிக்கு நாணுதலும் அவங்களுக்கு பழி செய்கிறதுக்கு வெக்கப்பட்டும், ஒப்புரவு, ஒப்புரவுன்னா சமத்துவ எண்ணம், எல்லார் கூடையும் நல்லா பழகணும், ஈகோ இல்லாமல் பழகணும். அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்ன? இரக்கப்படணும், ஏதாவது ஒரு செயலை பார்த்து அதுக்கு இரக்கம் கண்டிப்பாக படணும். வாய்மையோடு உண்மை. ஐந்து சால்பு, இது ஐந்தும் சால்பு சான்றாண்மையை ஊன்றிய தாங்கக்கூடிய தூண்களாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அஞ்சையும் தூண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சான்றாண்மை அப்படின்ற அந்த பொருளுக்கு எந்த உருவகமும் புலவர் கொடுக்கலை. சரியா? அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு செய்யில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பொருளுக்கு உருவகம் கொடுத்து ஒன்றுக்கு மட்டும் உருவகம் செய்யாமல், சரியா, விட்டுட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஏகதேச உருவக அணி. ஃபஸ்ட்டு அணிக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு இந்த அஞ்சும். அன்புனா என்ன? பிறரிடம் அன்பாக இருக்கணும். நான் பிறருக்கு பழி செய்கிறதுக்காக வெட்கப்படணும். ஒப்புரவு சமத்துவ எண்ணத்தோடு இருக்கணும். கண்ணோட்டம் இரக்கம். வாய்மை உண்மையை பேசணும். இந்த ஐந்தும் சான்றாண்மை தாங்கக்கூடிய தூண்களாகும். இதில் தூண்கள் சொல்லி அஞ்சையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சான்றாண்மைன்றதுக்கு அவர் என்ன சொல்லலாம், எந்த ஒரு உருவகமும் படுத்தலை. இதுதான் ஏகதேச உருவக அணி. அடுத்துமா, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. அதாவது ஆற்றுவார், ஆற்றுவார்னா செயலை செய்யக்கூடியவர், அவருடைய செயல், செயல் செய்பவருடைய ஆற்றல், பணிதல் பணிந்து நடத்தல், இதுதான் சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கக்கூடிய கருவி. நல்லா செயலை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும், அதே நேரத்தில் பணிவுடனே நடந்துக்கிறோம். இது வந்து ஒரு சான்றோருக்கு பகைவரை கூட நட்பாக ஆக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? அடுத்தது, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். அதாவது ஊழி பெயரினா என்ன ஒரு கஷ்டகாலம் வந்தாலும் தாம் பெயரர், அதாவது தன்னுடைய சான்றாண்மை, அதாவது நான் வந்து நல்ல பண்பில் இருக்கேன், தாம் பெயரர் தன்னுடைய இயல்பு பண்ணுக்கு, அதாவது சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவர். ஆளி அப்படின்னா என்ன சொல்லலாம், கடல். சரியா? தன்னோட அந்த சான்றாண்மைக்கு வந்து, அந்த தன்னுடைய பண்புக்கு வந்து கடலுக்கு போல், அதாவது கடலுக்கு கரை எப்படியோ அதே போல் தன்னுடைய நற்பண்புகளில் இருந்து மாற மாட்டாங்க. யார் என்ன ஒரு கஷ்டகாலம் வந்தாலும் நல்ல நிலைமையில் சான்றாண்மையை கடைபிடித்து வாழக்கூடிய ஒருவர். சரியாம்மா? புரியுதா? ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். சான்றாண்மைக்கு கடல் போல, அந்த கடலுக்கு கரை எப்படியோ அதுபோல் சான்றாண்மைக்கு உரியவராக இருக்கக்கூடியவர் தனக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் தன்னுடைய பண்பில் இருந்து அவர் மாறமாட்டார். இதுவுமே ஏகதேச உருவக அணி. ஏன் இங்கே சான்றாண்மை என்னும் கடலுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? நற்பண்பு அதுக்கு வந்து எதுவுமே கொடுக்கலை. சரியா? சான்று. அதனால் புலவர் ஒரு பொருளுக்கு மட்டும் உருவகம் படுத்தி மற்றவர்க்கு உருவகப்படுத்தவில்லை என்றால் அது ஏகதேச உருவக அணின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து உளவு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உளவே தலை.
பல தொழிலாலும் இந்த உலகம் சுழன்றும் ஏற்பின்னது. இந்த உலகம் பல தொழிலால இயங்கினாலும் ஏருக்கு பின்னாடி தான் எல்லாமே. அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. அப்படியே டீசெண்டாக போய் இதில் இருக்கிறோம், ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அது எல்லாமே உழவு தொழிலுக்கு பின்னாடி தான். அதனால் கஷ்டப்பட்டாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. சரியா? மற்ற தொழில் செய்பவரையும் உழுவரே உழவரே வந்து தாங்கி நிற்கிறாங்க. அதனால் உலகமே இந்த உலகத்துக்கு அச்சாணி போடுறது எது? உழவு தொழில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ வேலை நம்ம செஞ்சாலும் எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாலும் நமக்கு சாப்பாடு சாப்பாடு எங்கேருந்து கிடைக்குது? உழவு தொழிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ இந்த உலகம் என்ன தான் சுற்றிட்டு இருந்தாலும் எல்லாமே வந்து விவசாயம் உழவு தொழிலுக்கு பின்னாடி தான். அதுபோல் கீழே அடுத்த குரல், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, உழக்கூடியவங்க இந்த உலகத்துக்கு அச்சாணி போன்றவங்க, மற்ற எல்லாருமே அவங்கள தாங்கி நிற்க, அவங்க எல்லாரையுமே இவங்க தான் தாங்கி நிற்கிறாங்க அப்படின்ற பொருளை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஏன் ஏகதேச உருவகானின்னு சொல்லியிருக்காங்க? இப்போ உழவரை வந்து அச்சாணின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் மற்ற தொழில் செய்பவங்களை ஏதாவது உருவகப்படுத்தியிருக்காங்களா? கிடையாது. ஸோ இந்த மாதிரி கவிஞர் ஒரு பொருளை உருவகப்படுத்தி மற்றொரு பொருளை உருவகப்படுத்தவில்லை என்றால் அது ஏகாதீச உருவக அணி. சரியா? இப்போ இதில் மனப்பாட செய்யல் பார்த்தீங்க அப்படின்னா, குடிமையில் இருக்கிறது, நானுடைமையில் இருக்கிறது, சான்றாமையில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறள், உழவில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறள். ஸோ இந்த நாலு உங்களுக்கு வந்து மனப்பாட திருக்குறள் படிச்சுக்கோங்க. புக் பேக்கெலாம் மிஸ் உங்களுக்கு ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சு வரேன். சரியா? க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே. ஸோ மனப்பாட செய்ய நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.